ஜெனர் ப்ராப்பர்ட்டியை பேஸாக வச்சு ஒரு சர்க்கியூட் சம் கொடுத்துருக்கான். சர்க்கியூட் சம் எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தோன்னா அட்டன் பண்ணிடணும், ஏன்னா இதில் மிஸ்டேக்ஸ் ரொம்ப ஆகாது. ஃபைண்ட் த கரண்ட் த்ரோ த ஜெனர் டயோட், ஜெனர் வழியாக போகக்கூடிய கரண்ட் எவ்வளவு அங்கிறத கண்டுபிடி. சர்க்கியூட்ஸில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கான். பேட்டரி வோல்டேஜ் 15 வோல்ட், ஜெனர் வோல்டேஜ் 9 வோல்ட், லோ ரெசிஸ்டன்ஸ் 2 கிலோவும், அண்டு த ஆர்எஸ் கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டர் ஆர் ட்ராப்பிங் ரெசிஸ்டர் 1 கிலோவும். ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி ஜெனர் கரண்ட் என்ன, ஜெனர் கரண்ட் த்ரோ த ஜெனர் டயோட், ஸோ ஐ இசட் என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். வாங்க இப்போ கால்குலேட் பண்ணலாம். ஸோ பாருங்கப்பா, இப்போ வந்து இங்கே 15 வோல்ட் இருக்குது, இங்கே 9 வோல்ட் இருக்குது. அப்போ 15 இது வழியாக கரண்ட், இதிலிருந்து கரண்ட் ஃப்ளோ ஆகி இங்கே வோல்டேஜ் ட்ராப் ஆகும். ஓகேவா? அது போக மிச்ச கரண்ட் இங்கே வரும்போது இங்கே வோல்டேஜ் ட்ராப் ஆகும். அப்போ இங்கே 9 வோல்ட், இங்கே 15 வோல்ட்னா வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஆர்எஸ். வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஆர்எஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 15 - 9, அதாவது இங்கே எவ்வளோ ட்ராப் ஆயிருக்கு? 6 வோல்ட் ட்ராப் ஆயிருக்கு. அப்போ இதில் போகக்கூடிய இந்த கரண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓம்ஸ் லா படி ஐ ஈக்குவல் டு என்னது? வி பை ஆர். ஸோ இங்கே வோல்டேஜ் ட்ராப் எவ்வளவு? 6 வோல்ட்டா? ரைட், 6 போட்டுக்கிறேன். அண்டு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு? 1 கிலோ ஓம், 1 × 10³. அப்போ ஐ ஈக்குவல் டு 6 × 10⁻³. அப்போ ஐ ஈக்குவல் டு எவ்வளவு? 6 mA. இந்த கரண்ட் தான் இப்போ இங்கே போயிட்டுருக்கு. ரைட், இப்போ வோல்டேஜ் அக்ராஸ் ஏபி, ஏக்கும் பிக்கும் இடையில் எவ்வளோ இருக்குது? 9 வோல்ட். இதுவும் இதுவும் பேரலல் காம்பினேஷனா? அப்போ வோல்டேஜ் அக்ராஸ் த அவுட்புட் வோல்டேஜ் இங்கேயும் எவ்வளோ வரும் அப்படின்னா த சேம் வரும். அதாவது வோல்டேஜ் அக்ராஸ் த லோட் இஸ் ஆல்சோ 9 வோல்ட். அப்போ இந்த லோட் கரண்ட் கண்டுபிடிச்சிடலாமா? அதே ஃபார்முலா தான். லோட் கரண்ட் ஈக்குவல் டு வோல்டேஜ் அக்ராஸ் த லோ ரெசிஸ்டன்ஸ் பை ஆர்எல். ஸோ இங்கே எவ்வளோ இருக்குது? 9 வோல்ட். ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு? 2 கிலோ. அப்போ 2 × 10³. ஸோ இது கேன்சல் ஆச்சுன்னா இங்கே என்ன வந்துடும்? 4.5. அப்போ த லோட் கரண்ட் IL ஈக்குவல் டு 4.5 × 10⁻³. அப்போ 4.5 mA. இப்போ பார்ப்பேன், இங்கே வரக்கூடிய கரண்ட் எவ்வளவு? 6 ஆம்பியர் கரண்ட் இங்கே வருது. லோடில் எவ்வளவு கரண்ட் வருது? இங்கே 4.5 mA வருது. அப்போ ஜெனார்க்குள்ளே எவ்வளவு கரண்ட் வரும்? அப்போ ஜெனாரில் போனது போக மிச்சம் இங்கே வரும் இல்லையா? அப்போ டோட்டல் கரண்ட் என்னது? ஐ மைனஸ் ஐஎல். அப்போ ஐ வந்து என்னது? 6. ஐஎல் எவ்வளவு? 4.5. அப்போ ஐஜெட் எவ்வளோ வருது? 1.5 mA. ஸோ ஜெனர் கரண்ட்டோட வேல்யூ 1.5 mA, அவ்வளோதான். இந்த சர்க்கியூட் ஐடியா வச்சுக்கிட்டு இதெல்லாம் நம்ம கொண்டு வந்துடலாம்.